தமிழ் பேசுகிற வணக்கம். இது உங்கள் தமிழ் டிக்கெட். ஸோ நாம் இன்றைக்கி போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல் மட்டும் இல்லாமல் எல்லா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா சேனலுமே மேக்ஸிமம் பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லைவ் டிவி ஆன்லைன்ஸ். அந்த அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனோட ஃபாலோ பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் என்டர்டைன்மெண்ட்ஸ் தனித்தனியாக வந்து செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ அது எந்த ஸ்பாட்டுக்கு தேவையான சேனல் வேணுமோ அந்த சேனல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்டர்டைன்மெண்ட் சேனல் வேணும்னா ஸோ என்டர்டைன்மெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல் மட்டும் எவ்வளோ சேனல் என்டர்டைன்மெண்ட் இருக்குதோ அது ஃபுல்லாகவே வரும். ஸோ உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, எல்லாமே எல்லா சேனலுமே இருக்குது தமிழில். ஸோ இதில் வந்து பெய்டு பண்ணக்கூடிய சேனல் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சேனல் மட்டும் இது கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீ சேனலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை தரப்பில் வந்து கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா கட்ட வேண்டியது இருக்குது ஃப்ரீ சேனலில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளானது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான பே பண்ண தேவையில்ல. ஸோ இது வந்து ஒவ்வொரு சேனலும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, என்டர்டைன்மெண்ட் நியூஸுக்கு நியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான பாலிமர் நியூஸ் தந்தி டிவி எல்லாமே வரும் இதில். ஸோ உதாரணத்துக்கு ஒரு டிவியை கிளிக் பண்ணுறேன். ஸோ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காமிக்கிறேன். தந்தி டிவி ஒரு டிவி நான் பிளே பண்ணி காமிச்சேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்பி வந்து உங்களோட ஸ்பீடு இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு இது வந்து ஓடும். ஸோ அது வந்து அதிகமாக கிளாரிட்டிலாம் இல்லை. ஸோ மீடியமான கிளாரிட்டியில் வந்து இது கண்டிப்பாக ஓடும் இந்த சேனல் டிவி. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் கேள்விகள் மற்றும் உங்களுக்கு கமெண்ட்ஸ்களில் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் தெரிஞ்சு செஞ்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.